एवरीवन वेलकम टू योर इंग्लिश मिस चैनल इधर टेंथ स्टैंडर्ड लड़का कुड़िया सेकंड यूनिट जिग्जैग सप्लीमेंट्री पार्ट ओड़ा थर्ड पार्ट फर्स्ट रेंड पार्ट ओड़ा डिस्क्रिप्शन बॉक्स ला कुड़ते रखें अंदर रेंड पार्ट यो इंद वीडियो पाकुम बोल दे आधे इन सेट पाते की ना फुल स्टोरी लिसन पाना वो रे एंजॉयमेंट उंगल की इरुकु इप्पो वांगा नाम अंदर थर्ड पार्ट कुला पोला एरकनवे नाम जिग्जैग एन्ना पण्णनु सोल्लिरुंदोम एपयावद कणु मुड़ो अब बोर सी अब पातकटर ऐसे वो मिसस् कृष्णन वरजी वे मेरीना वो ईवनिंग टाइम एपड़ी अबिंग पड़ो अब बोर सर बोर अड़क मारे अंत कण वे पाको अदकूं एदावन वो सापेटे तिरपी राड मेल उम्मीद वो नया लांगवेज वो अदस ट्रे पड़वा आना अर वार्ताकूसा अब तूंग अदनोरी पड़ आरमचर ऐल पाता डाक्टर सोमु कटोर इमेल डाक्टर कृष्णन पड़ेदूशन नमुक एदारे अब पातना अब जिक्जैक वो तूंगुमा ना केपे अरट विटतेमे अूंग ना पातदे अब என்ன பண்றாருன்னா இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா என் குக் விசு இருக்கறாரல அவரை கூப்பிட்டு ஜிக்ஜாக் வந்து அவட்ட கொடுத்துரு அவர் பாத்துக்குவாரு அப்படினு சொல்லி அவர் சொல்லிறாரு தட் டஸ் இட் செட் மிஸஸ் கிருஷ்ணன் அப்ப என்ன பண்றாங்க அவங்க மிஸஸ் கிருஷ்ணன் அத முதல்ல செய்யுங்க முதல்ல விசுவை கூப்பிட்டு இந்த ஜிக்ஜாக்க அவர்கிட்ட ஒப்படைங்க அப்படினு சொல்லி அவங்க எரிச்சலா சொல்றாங்க அப்ப என்ன பண்றாரு சரி சரி நான் பாத்துக்கறேன் நான் இப்ப கிளினிக் போறணும் अब डाक्टर कृष्णन सुल्हार अब वागुद अब कृष्णन पड़ा मिसस् कृष्णन इले मोदे एपड़े अद वाल पांग ना वो पड़ीयें पेटिंग पाक वर्ग फ्रेंड्स इंवेट पड़े वो पाक वर्वा अंद ने पात इत भयंकर इप्ली वो स्नोरी पड़िटा एलोमी पैत्य मुड़ी ओडिये पड़वा அதனால முதல்ல இத கூட்டிட்டு போய் விசு கிட்ட கொடுத்துருங்க அப்படினு சொல்லி அவங்க சொல்றாங்க சரின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு நான் வந்து என்னோட கிளினிக்கே நான் கூட்டி போறேன் அப்படினு சொல்லிட்டு அதை எடுத்து கார்ல வெச்சிட்டு அப்படியே போறார் போகும்போது அங்க கிளினிக்கும் வந்திருது அப்ப என்ன பண்ணனா when they reached the clinic his heart sinking at the thought of zigzags air shattering loud snore adding to the din of the sobs and shrieks pogumbode avarku or karpana varudhu idu ingeye ivlo satham podu thoongude clinic la kondu poi vacha anga yerkanave vera sathama irukum children la satham potu irupanga kuzhandhinga adum kuda seindhu idhum kaada kelikira maari satham pota namba nelama enna aagum appdin solli yosichite ponar pogumbode enna solraare adungitte zigzag niye car le wait panna koodadhu appdin solitte adungitte kekkavum seiraar ana andha zigzag enna pannudhu எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே பேசாம வந்துகிட்டே இருக்கு கிளினிக்கு போனவனே வேகமாக போய் அந்த ரிசப்ஷன் டேபிளில் போய் உட்காந்துக்குது அங்கே உட்காந்தவனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு டோன்ட் யூ டேர் ஸ்லீப் நீ வந்து இங்கே தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுத்திட்டு போகிறார் அப்போது அவர் என்ன பண்ணுது ஹி ஹேட் ஹார்ட்லி வாக் த்ரூ த ஸ்விங்கிங் ஹாஃப் டோர் தட் செப்பரேட்டட் ஹிஸ் கிளினிக் ஃப்ரம் த வெயிட்டிங் ரூம் அண்ட் ஹி ஹேர்ட் எ ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் சே அதாவது அந்த ஹாஃப் அந்த டோர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த டோர் மேலே போய் உட்காந்துக்குது இந்த டோருக்கு இவங்க வெளியில் தான் பேஷண்ட்ஸ்லாம் அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உள்ளே வந்து டாக்டர் இருப்பார் அங்கே என்ன பண்ணது அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் இது வரைக்கும் அவர் கிளினிக்கில் கேட்காத அந்த ஒரு சத்தம் வந்து கேட்குது ஒரு குரல் வந்து கேட்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கே நீ வந்து சோஃபா மேலே குதிக்காத ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நீ வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி இங்கேயும் எங்கேயும் கர்ட்டனை பிடிச்சி தொங்காத அந்த ஸ்க்ரீனை பிடிச்சிக்கிட்டே தொங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது யாருதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா ஜிக்ஜாக் தான் இப்படி கமாண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்போது அவருக்கே ஒரே சந்தேகம் வந்துடுது என்ன இது கிளினிக்கே இப்படி ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா யார் தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா இந்த ஜிக்ஜாக் தான் வந்து இவ்வளோ வேலையும் பார்த்துருக்குது அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்குது எல்லாரையும் பேச விடாமல் அமைதியாக அந்த கிளினிக்கே வந்து ரொம்ப காமாக வச்சுருக்குது அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது
இந்த ஆப்பிரிக்கன் விட்ச் டாக்டரும் இந்த சோமுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக்கை வந்து அந்த கிளினிக்கை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சத்தம் போடாமல் வர்ற பேஷண்ட்ஸை அழகாக நீட்டாக உட்கார வச்சு அனுப்புறதுக்கு, யார் அழுதாக கூட அவங்க அவங்க வந்து சிரிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இந்த பேர்டை நல்லா வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அது அழகாக ஃப்ரெஞ்சு போயிட்ரி அழகாக சொல்லுது. சில்ட்ரன்லாம் அப்படியே ஆணும் வாயை பிளந்துட்டு பார்க்குறாங்க. அழகிற குழந்தை கூட என்ன பண்ணுது, சிரிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கே ஒரே ஆச்சரியமாக ஆயிடுது. ஒரு சின்ன தூக்கம் கூட அது போடலை. இட்ஸ் எக்ஸாக்ட் நெவர் ஸ்லெப்ட் ஆர் ஸ்னோர்ட். கொஞ்சம் கூட தூங்கலை, குரட்டையும் விடலை. அதை பார்க்க பார்க்க இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு செகண்ட் கூட அது என்ன பண்ணலை, தூங்கவே இல்லை. அதே அவங்க வீட்டிலேருந்து அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தது, ஒரே தூக்கமாக தூங்கி ஸ்னோரிங் பண்ணிட்டு இருந்தது இல்லையா. ஆனால் இங்கே ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை. நெவர் ஹேட் ஏ மார்னிங் பாஸ்ட் ஸோ குவைட்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி ஃபார் டாக்டர் கிருஷ்ணன். வென் த லாஸ்ட் பேஷண்ட் ஹேட் லெஃப்ட், ஹி கால்ட் ஜிக்ஸாக் டு ஹிஸ் ரூம். கடைசி பேஷண்ட்டும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஜிக்ஸாக்கை உள்ளே கூப்பிட்றாரு. ஜிக்ஸாக்கும் உள்ளே ஓடி போய் அவரோட டேபிள் மேலே அழகாக உக்காந்துக்குது. அங்கே இருக்கிறத கொஞ்சம் தன்னுடைய அழகால் அப்படி ஸ்க்ராட்சிங் பண்ணுது அவருடைய டேபிளில். அப்போ வந்து ஜிக்ஸாக் என்ன சொல்கிறாரு, சோமு வாஸ் ரைட் ஆஃப்டர் ஆல், யூ ஆர் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். சோமு சொன்னது கரெக்டு தான், நீ உண்மையிலேயே ஒரு பெரிய பொக்கிஷன் தான். ஐ நெவர் ரியலைஸ்ட் வாட் ஹீ மீன்ட் வென் ஹீ கால்ட் யூ எ கிரேட் ஹெல்ப். இப்போ தான் எனக்கு புரியுது எப்படி வந்து நீ வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக அவருக்கு இருந்த அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி அவர் இந்த பேர்ட் கிட்ட சொல்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்னோரிங் லைக் தட் டு ஷோ யூ வேர் போர்ட், வாட் டு வி டூ நவ், நோ ஒன் வாண்ட்ஸ் யூ பேக் அட் ஹோம் நவ், தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித் விசு. ஆனால் என்ன பண்ண, நீ இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி ஸ்னோரிங் பண்ணி விட்டதால் உன்னை நான் வீட்டுக்கும் கூட்டு போக முடியாது. அங்கே இருக்கவங்க ஒருத்தரும் வந்து நீ வர்றதை விரும்பவே மாட்டாங்க. ஆனால் நீ வந்து எனக்கு இந்த கிளினிக்கை விட்டு போகிறதுல எனக்கும் மனசு இல்லை. நீ என் கிளினிக் அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்ட, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுங்கிட்ட பேசவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, இவர் இந்த மாதிரி அந்த பேர்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த ஜுங்ஜுங் வாலா ஆர்ட் கிரிட்டிக்கை தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அவங்க வந்து என்னோடய படம் அந்த சன்செட் மெரினா அந்த படத்தை வந்து எக்ஸிபிஷனுக்கே கொண்டு போக தேவையில்ல, நானே அதை வாங்கிக்கிறேன், 5,000 ரூபாய்க்கு நானே அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பப்பாயா தெளிச்சது இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப அப்படியே சந்தோஷமாக மனசை விட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜிக்ஸாக்கால் செதறி போய் அந்த ஆரஞ்சு பிட்ஸு, பப்பாயா பிட்ஸு, ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ பிளாக் கலர் அந்த சீட்ஸ் எல்லாம் போய் அதில் ஒட்டியிருந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து என்னுடைய நியூ டேலண்ட் இது, என்னுடைய நியூ டெக்னிக் இது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் வி வேர் ஃபேர் டு ஜிக்ஸாக், ஷெல் வி கீப் ஹிம் வித் அஸ் அட் ஹோம் ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஜிக்ஸாக்கால் தான் நடந்தது, ஏன் நம்ம இன்னொரு வாரம் ஜிக்ஸாக்கை நம்ம வீட்லேயே வச்சுக்கக்கூடாது, நான் வந்து இன்னொரு பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எப்படிடா இதை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறது, இல்லை எப்படி நாம் வந்து விசு கிட்ட கொடுக்கறது, எனக்கு கிளினிக் இது உபயோகரமாக இருக்கே அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க மனைவியே முன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப சந்தோஷமாக சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக வீட்டுக்கு அதை கூட்டிட்டு போகிறாரு. மை பாய் ஹி கன்ஃபிடட் டு ஜிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டரிலி செட்டில்ட் கிவிங் தி பேர்ட் டு டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். இந்த மேட்டர்லாம் அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சவனே என்ன பண்ணுறாரு, ஒரு சாக்லேட் எடுத்து அந்த பேர்டுக்கு கொடுக்குறாரு. பேர்டு கொடுத்தவனே என்ன பண்ணுது, யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ் எ ஜிக்ஸாக் வே ஐ உட் கால் இட் உடின் டு யூ. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை வந்து உன்னுடைய ஜிக்ஸாக்கோட வழி, அது எப்பயுமே ஒரு தனி வழியாக தான் இருக்குது, பயங்கர அறிவாளித்தனமான ஒரு வழியாக இருக்குது, புதுமையான வழியாக இருக்குதுன்னு நான் சொல்லலாமா, இனிமேல் நான் அப்படி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாரு.
but Ziggy Zaga, king of the Tonga, brought up on compliments as he was didn't bother to reply. ஆனால் அது என்ன பண்ணுது, எதுவுமே கேர் பண்ணாமல் அதுக்கு பதிலும் சொல்லாமல் அது பாட்டுக்கு என்ன பண்ணுது, கொடுத்த சாக்லேட்டை பேப்பரோட சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்குது. திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஐ பிளிங்க் அது கொடுக்குது. இதோட ஸ்டோரி முடியுது. இந்த தேர்ட் பார்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மற்ற ரெண்டு பார்ட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். ஃபுல் ஸ்டோரியும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹியூமரஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.